வணக்கம். பியூர் ஏ பில்டர் இன்றைக்கி வந்து வாவுசினர் சைட்டு வந்து பார்க்கலாம். சைட்டோட வியூ, அவுட் சைட் வியூ வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செப்பரேட் டேங்க், வாட்டர் டேங்க் முன்னாடி இருக்குது. பீமை வந்து இப்போ தான் போட்டு அடைச்சிருக்கோம். பில்டிங் அவுட்ரு வந்து காம்பவுண்ட் இருக்குது, பீம் வந்து ரெடி பண்ணுறோம். வாங்க இப்போ பில்டிங்குள்ளே போகலாம். இது வந்து பேசேஜ் ஏரியா, 5x10 சைஸு. அப்படியே உள்ளே போனோம்னா ஹால் வரும். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 10x11 ஹாலோட சைஸு. பேசேஜ் ஏரியாவில் ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் கெட்டலை, இனிமே தான் கெட்டணும். ஹால்லேருந்து உள்ளே போனோம்னா பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பெட்ரூமோட சைஸு 8x10. பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூமு. ஒன்று வந்து இது வந்து ரெண்டு ஜன்னல் மாதிரி தெரியும். ஒன்று வந்து செல்ஃபு, ஒன்று வந்து விண்டோ. ஒரு ஜன்னல் ஹாலு. பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x8 சைஸு. இந்த ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் செல்ஃபுக்காக வச்சுருக்கோம். இந்த ரெண்டு இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கிச்சன் செல்ஃபு. கிச்சனை பொறுத்த மட்டுக்கு 7x ஒரு ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் தனியாக. பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இன்னொரு வீடு பக்கத்தில் அப்படியே கட்டுறோம். இந்த கிச்சன் ஏரியா, ஸ்டோரேஜ் ரூமு. அது மாதிரி வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா திக்கப்பாத்த வீடு. வடக்கு பக்கம் வந்து பேசேஜ் வந்து விட்டுருக்கோம். வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிகப்படியான இடம் விடணும் வாஸ்துப்படி. வடக்கு பக்கம் 2x, கிழக்கு பக்கம் 2x நாங்கள் வந்து பேசேஜுக்காக விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஏழடி மட்டத்தில் வந்து ஸ்லாப் போட்டிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு, அதே மாதிரி 10x11. இது வந்து பேசேஜ் ஏரியா. இந்த வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் பேசேஜ் ஏரியா. தெற்க பார்த்த வீட்டுக்கு எப்போவுமே அக்னி மூலையில் தான் வாசல் வந்து கொடுக்கணும். வாஸ்து பிரகாரம் கன்னி மூலம் வைக்கக்கூடாது, சரிங்களா. இது பெட்ரூமு. சேம் அந்த வீட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும், சரிங்களா. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு பார்த்தீங்களா, பாத்ரூமுக்கு மேல் பக்கமும் நம்ம வந்து ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக, பெட்ரூம் ஸ்டோரேஜுக்காக, சரிங்களா. வந்து பேசேஜ் அதே மாதிரி இந்த பில்டிங்கில் வந்து பார்ட்டிஷன் வாலாக இருக்கட்டும், மெயின் வாலாக இருக்கட்டும், நம்ம வந்து 3x மட்டத்தில் ஒரு சில் காங்கிரீட் ஒன்று போட்டிருப்போம். ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து காங்கிரீட் போட்டிருப்போம் ஜன்னல் மட்டத்துக்கு கீழே. பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா வால்லையுமே கம்பல்சரி இது போட்டிருப்போம். தொடர்ந்து பிரிக்கோருக்கு மேலே 7x மட்டத்துக்கு இருந்தால் அது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம காங்கிரீட் ஒன்று கொடுத்துருவோம். ரெண்டாவது ஜன்னல் கீழே வர்ற அந்த வெடிப்பை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இந்த சில் காங்கிரீட் வந்து கொடுத்துருப்போம், சரிங்களா. எல்லா சைடும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் போட்டிருப்போம் சில் காங்கிரீட்டு. சில் காங்கிரீட் போடாத சுவரே கிடையாது, சரிங்களா. நன்றி, வணக்கம்.